ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை 14 தேதி சர்வரி ஆண்டு ஆடி 30 நாள் கடைசி வெள்ளி ஆடி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை 12 மணி முதல் 1:15 வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் பிற்பகலுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் மிதுனத்தில் ராகு சுக்கிரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் புதன் தனுசில் கேது குரு சனி மேஷத்தில் செவ்வாய் கடைசி வெள்ளிக்கிழமை அனைவரும் அம்பாள் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது யார் யாரெல்லாம் அம்பாள் கோவிலுக்கு இன்னும் போகலையோ அவங்க எல்லாருமே போய் அம்பாள் வழிபாடு செய்வதும் கூழ்வார்த்தலில் பங்கு கொள்வதும் மிகவும் உத்தமம் மேஷராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் சுப செய்திகள் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் தாய் வழி உறவினர்கள் மூலம் நல்ல சுப செய்திகள் கேளிக்கை போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீர்கள் நுட்பமான சில செயல்பாடுகளில் மீதும் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்க வேண்டுமென்றால் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் செய்வதும் பூஜிப்பதும் உங்களுக்கு நன்மையை கிடைக்கும் மேஷராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக எனக்கு வந்து நான் வெளியில் கொடுத்த பணம் வரல சார் அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது உடனுக்குடனான கைமேல் பலன்களை கிடைக்கும் உடனே பணம் வந்துடும் கவலைப்பட வேணாம் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நல்ல நாள் எந்த முயற்சிகளில் ஈடுபட்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிணக்குகள் நீங்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் லாபம் வரக்கூடிய தொழிலில் நீங்கள் ஈடுபட்டு சாதிப்பீர்கள் விட்டதை பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு மிக பெரிய உயர்வான எண்ணங்களை கொண்டுள்ளீர்கள் அதுபோன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் உங்களுடைய தாய் தந்தையுடைய உடல்நிலையை பார்த்து கொள்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 கிருத்திகை ரோகிணி மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் வரவு கிடைக்கும் மிதுனராசி அன்பர்கள் தூரதேச பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் அம்பாள் வழிபாடு உங்களுக்கு சாலச் சிறந்தது கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் சேலரி ஹைக்கும் கிடைக்கும் சார் இந்த கொரோனா டைமில் நான் சும்மாவே வெட்டியாக இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக காத்திருக்கிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக தென்படுகிறது விவசாயம் சார்ந்த தொழிலில் கடகராசி அன்பர்கள் மிகப்பெரிய லாபத்தை ஈட்டுவார்கள் இந்த ரியல் எஸ்டேட் இந்த கமிஷன் பேசிஸில் இருக்கிறவங்களாம் அந்த கடகராசியில் பிறந்தவங்க தான் அவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும்
என்ன ஒன்றுனா கடகராசிக்காரர்கள் வாங்கினா கொடுக்கறதுக்கு மனசு இருக்கும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அது பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்க பழகினால் ஒழிய உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். புதிய அணிகலன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். புதிய அணிகலன்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்கள், உண்மையான உழைப்பை கொண்டுள்ள சிம்மராசி அன்பர்கள் எதிலும் வெற்றி பெறக்கூடிய சாதகமான சூழல் அமைந்திருக்கிறது. பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், உத்தியோகம் நன்றாக அமையும். சிறு சிறு பிரச்சனைகள், உத்தியோகத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கும். யாராவது இப்போ வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இந்த பிஸ்னஸ்லாம் செட் ஆகாது. தேவையற்ற பண லாஸ் தான் ஈடு நடக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே முன்கோபம் ஜாஸ்தி, தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போய் ஓரமாக உட்காந்துட்ருப்பாங்க சிம்மராசி அன்பர்கள். அவர்கள் முன்கோபத்தை குறைத்து கொண்டால் உங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாள். கன்னியாராசி அன்பர்கள், எதிர்பார்த்த சில இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கால்நடைகள் சார்ந்த தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். உயரதிகாரிகளின் உதவியால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிகப்பெரிய சொகுசு வாகனங்கள் வாங்குவதற்குரிய கிரக நிலைகள் வந்துவிட்டது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் குறையும். துலாம் ராசி அன்பர்கள், இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு, துலாம் ராசிக்காரர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வந்துவிடும். தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை குறைத்து கொள்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. எல்லாம் அதிமேதாவி மாதிரி பேசக்கூடியவர்கள் இந்த துலா ராசி அன்பர்கள். நீங்கள் வாய் பூட்டு பூட்டாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்க தொடங்கிவிடும். தேவையற்ற விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். விருச்சிகராசி அன்பர்கள், எதிர்பாராத சில பொருள் வரவுகள் உங்களை வந்து சேரும். வீடு கட்டாதவங்க இப்போ வீடு கட்டிடுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து பிணக்குகள் நீங்கும். எதை தொட்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த விருச்சிகராசி கேட்டை விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காஞ்சிபுரம் மகா பெரியவர் சன்னிதானத்தை சென்று வணங்குவது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தையும் அறிவையும் மேன்மையும் தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்கள், குட் டைம் வில் ஸ்டார்ட்ஸ் யூ. நல்ல நேரம் உங்களுக்கு நெருங்கிவிட்டது. இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். வெற்றி பெற போகிறீர்கள். ஒரு 5-6 வருஷமாகவே கஷ்டப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் குடும்பமாகட்டும், வேலையாகட்டும், பண வரவாகட்டும், திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், அனைத்திலையுமே நீங்கள் வெற்றி பெறப்போகிறீர்கள். இனிமேட்டு நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ராஜா. எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சாலச் சிறந்தது. தனுசு ராசிக்காரர்கள், எனி டைம் சார் நான் எப்பயுமே ஒரு கடவுளை கும்பிட்னா எந்த கடவுளை கும்பிடலாம் அப்படின்னா முருகர், திருச்செந்தூர் முருகர் தான். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், மனைவி வழி சார்ந்த உறவினர்கள் மூலம் சொத்து சேர்க்கை ஆபரணங்கள் கிடைக்கும்.
தேவையற்ற வீண் விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து பிணக்குகள் நீங்கும், வெற்றி பெறுவீர்கள். தனவரவு உங்களை தேடி வரும். குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். மகர ராசி அன்பர்கள், யாராவது திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பாராத சில நன்மைகள் இன்றைக்கு உங்களுக்கு நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துவிடும். நடக்கவில்லை என்றால் அம்பாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சாலச் சிறந்தது. அது உடனே அம்பாள் நடத்தி கொடுப்பாள். தேவையற்ற விவாதங்கள் பேச்சுக்கள் அதை அறவே ஒழித்து விடுங்கள். மௌனமாக இருங்கள். நீங்கள் நிறைய விஷயங்களை சாதிக்கப் போகிறீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு விவாதங்கள் வந்து நீங்கும். இந்த கும்பராசியில் பிறந்தவங்கள்லாம் தந்தை இருந்தால் அவருடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது சாலச் சிறந்தது. ஏன்னா தர்மகர்மாதிபதி யோகம் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் தந்தையோடைய ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 8. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். மீனராசி அன்பர்கள், உங்களுக்கு இனிமேல் வெற்றி மேல் வெற்றியை பார்க்கப் போகிற மீனராசி அன்பர்கள், பதற்றமின்றி சிந்தித்து செயல்படுவது சாலச் சிறந்தது. ஆபரணம், வீடு, அணிகலன் போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பாத்திரம் அறிந்து பிச்சை போடுவது சாலச் சிறந்தது. அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை போடுவது அப்படின்னா என்ன சார்னா, யாருக்கு உதவி செஞ்சால் நல்லதோ அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த தேவையில்லாமல் போய் உதவி செஞ்சிங்கன்னா நீங்கள் தான் ட்ரபுளில் மாட்டிப்பீங்க. அது மாதிரியான மீனராசிக்காரர்கள்லாம் அப்படி தான், தேவையில்லாமல் போய் உதவி செஞ்சு ட்ரபுளில் மாட்டிப்பாங்க. யாருக்கு உதவி செய்யணுமோ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பண வரவு அதிகரிக்கும், வெற்றி கிடைக்கும், குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். யாராவது இப்போ அந்த ஐ ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம்லாம் இருந்தால் சரியாக போயிடும். சிவபெருமான் வழிபாடு சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சார், மீனராசிக்காரர்கள் நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் லைஃப் லாங் நல்லதுன்னா, திருச்செந்தூர் முருகர், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். வணக்கம்.